கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம வந்து ஒயிட் கலர், வெள்ளை நிறம், அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளை நிறம் வந்து பியூரிட்டியை குறிக்குது, பரிசுத்தத்தை குறிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சங்கீதம் 51 அதில் 7 வசனத்தை வாசிப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஹலிலூயா, ஹலிலூயா. தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கார். பாருங்க, ஆண்டவர் சுத்திகரிக்கணும், ஆண்டவரை சுத்திகரிக்க சொல்கிறாங்க. உறைந்த மழை போல் வெண்மையாகணும்னு சொல்லி வசனம் இருக்குங்க. இப்போது கடவுள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறபடினால்தான் அவர் வந்து, அவருக்கு அந்த தன்மை இருக்கிறது, இன்னொரு ஒரு மனுஷனை சுத்திகரிக்க அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஸோ கடவுள் ரொம்ப ரொம்ப மோர் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். ஹலிலூயா. ஸோ அப்போ வெண்மை போல, வைட் கலர் போல, ஒரு சின்ன ஒரு கரை இல்லாதபடி சுத்திகரியும், சுத்திகரிக்கணும், ஆண்டவர் சுத்திகரிக்கணும் அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்குங்க. ஹலிலூயா. பாருங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், நடுவில் மட்டும் ஒரு சென்டரில் வெள்ளை கலர் இருக்குது, விச் மீன்ஸ் ஒயிட் கலர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ். வெள்ளை நிறம் வந்து எல்லா நிறத்தினுடைய, எல்லா நிறமும் சேர்ந்தது தான் இந்த வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த நிறம் வந்து நிறைய, அதாவது ஒரு பாருங்க, ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், ஆர்பிஜின்னு வச்சுக்கோங்க. ஆர்பிஜி, ரெட் ப்ளூ க்ரீன். இந்த ரெட்டு ப்ளூ க்ரீன் உடைய லைட்ஸ் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே ஒரு வீட்டில் இருக்கோம், ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர் லைட்ஸை அட் அ டைம் நம்ம ஆன் பண்ணி அதை அந்த ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சென்டரில் பார்த்தீங்கன்னா யூ கெட் அ ஒயிட் கலர். அந்த லைட்டுடைய, அந்த லைட் எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு காமிக்கும்னா, சென்டர் பாயிண்டில் வெள்ளையாக காமிக்கும். மூணு லைட்ஸ் நம்ம வந்து டுகெதர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வெள்ளை கலர் கிடைக்கும். அதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மெஜெண்டா, எல்லோ, அந்த லைட் ப்ளூ, இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஹலிலூயா. ஸோ அப்போது கடவுளுடைய வெளிச்சம் எப்படி இருக்குங்க? கடவுளுடைய வெளிச்சம் நம்மளால் ரொம்ப அப்புறம் மோர் பவர்ஃபுல். அந்த வெளிச்சம், அவர் வந்து ஒரு இந்த உலகத்துக்கு, இந்த வேர்ல்டுக்கு ஒரு லைட்டாக இருக்கிறார். ஹலிலூயா. விச் மீன்ஸ் அவர் போல ஒரு பிரகாசம் எதுவும் கிடையாது, அவர் போல ஒரு பரிசுத்தம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளை நிறத்தோடு கூட, அந்த வெண்மை நிறம் போன்று அந்த லைட், அவருடைய வெளிச்சம், அவருடைய பரிசுத்தம் ஒரு வெண்மை நிறம் போல அப்படின்னு சொல்லி பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த வெள்ளை நிறத்தை குறித்து இருக்குங்க. ஸோ இப்படி வந்து ஒரு கலர் காம்பினேஷன், அவ்வளோ ஃபுல் நிறைய லைட்ஸ், கலர்னுடைய 7 கலர்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ரொஜெக்ட் ஆகும்போது, லைட் ட்ராவல் ஆகும்போது சென்டரில் ஒரு வெளிச்சம். அப்போது கடவுள் நேரில் வந்து நமக்கு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே அவர் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வெளிச்சமாக இருக்கிறார். அப்போனா எத்தனை கலர்ஸ், எவ்வளோ இது சேர்ந்து அவருடைய சக்தி இருக்கும்னு சொன்னால், நமக்கு அப்படி ஒரு வெளிச்சம், அப்படி ஒரு பிரகாசம், நம்முடைய கண்களே குருடாகிற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கும் பாருங்கள். அப்போது ஹீ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். ஹலிலூயா. ஹீ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங், ஆல் தி கலர்ஸ், ஆல் தி பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹலிலூயா. அவர் ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம், அவர் ஒரு அற்புதர் அப்படின்னு சொல்லலாம், ஹீ இஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஹலிலூயா. தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒயிட் கலர் வந்து இத்தனை கலர்ஸ் சேர்ந்தது ப்ரொஜெக்ட் பண்ணி அதனுடைய ரேஸ் வந்து ஒரு சென்டரில் ஒரு வெள்ளை கலராக நமக்கு மாறுதுன்னா, அப்போ அதுக்காக தான் இந்த பிக்சரை நான் போட்டிருக்கேன். அப்போது கடவுளுடைய வெளிச்சம் எவ்வளோ ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கணும், எத்தனை கலர்ஸ், எத்தனை பவர்ஸ், எத்தனை சக்தி, எத்தனை காரியங்கள் சேர்ந்திருந்தால், எத்தனை சூப்பர் நேச்சுரல் தன்மையுள்ள ஆண்டவருக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா, கடவுள் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் காடாக இருப்பார். ஹலிலூயா. அதுக்காக தான் இந்த பிக்சரை நான் போட்டிருக்கேன். இப்போது வெள்ளை நிறம் வந்து பியூரிட்டியை குடிக்குது, அதனால தான் அந்த வசனத்துலேயும் நம்ம அழுக்காக இருக்கிற
நம்மளுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவி அது ஒரு வெள்ளை நிறம் போல, உறைந்த மழை போல, பனி போல. ஹலிலூயா, ஸ்னோ எப்படி இருக்குங்க? பனி, அது வெள்ளையாக இருக்குது. அப்புறம் மழையினுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? அதுவும் வந்து வெள்ளை கலரில் இருக்குது. ஹலிலூயா, க்ளவுட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், க்ளவுட்ஸும் வெண்மை நிறமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பியூரிட்டிக்கு வந்து, அதே மாதிரி பால் மில்க்கு பாருங்கள், அதுவும் ஒரு வெண்மை நிறத்தில் இருக்குது. ஸோ இந்த வெண்மை நிறம் எல்லாமே பார்த்தீங்களா, எப்படி நம்மளுடைய ஐஸ்க்கு வந்து நம்ம வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, நம்மளுடைய கண்களில் இருக்கிற கோன் செல்ஸ், அந்த கோன் செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுங்க, நம்ம அந்த நிறத்தை பார்க்கும்போது அது ஸ்டிமுலேட் ஆகி அந்த கோன் செல்ஸ் வந்து என்ன ஆகுங்க, இந்த ஸ்னோஸ், இந்த கிளவுட்ஸ், இந்த மழை இதெல்லாம் பார்க்குறச்ச நமக்கு அது வெண்மை நிறமாக காட்டுங்க. ஹலிலூயா, அப்படி ஒரு தன்மையை ஆண்டவர் நம்முடைய கண்கள் இருக்கிற கோன் செல்ஸுக்கு கொடுத்துருக்கிறார். ஹலிலூயா, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக வந்துட்டு கடவுளுக்கே பிடிச்ச ஒரு நிறத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். அக்டோபர் 31st 2015, while doing prayer, God said me, white color அவருக்கு பிடிச்ச கலர், நீ கம்யூனனுக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கோ. ஹலிலூயா, எனக்கு சொல்லியிருந்தாருங்க, கம்யூனன் அப்போது ஒயிட் ட்ரெஸ், திருவிருந்தப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ எதுக்கு இந்த டாபிக் நான் இன்னைக்கு ஆக்சுவலி எடுத்திருக்கேன்னு சொன்னால், வெண்மை நிறம், நிறைய பேர் வந்து ஒரு சில பேருக்கு ஐடியா இருக்குது எதுக்கு எல்லாரும் வந்து வெண்மை நிறம் போடுறாங்க. முக்காவாசி நிறைய பாஸ்டர்ஸும் சரி, ஃபாதர்ஸ் சரி, கடவுளுடைய ஊழியம் செய்கிறாங்க சார், தே ப்ரிஃபர் திஸ் ஒயிட் கலர். அவங்க என்னதான் மனுஷங்களாக இருந்து ஸ்டில் தே ஆர் ஆஸ்கிங் காட் டு பியூரிஃபை தேம் அப்படின்னா கூட, நம்மளுடைய 100% நம்ம பரிசுத்தமாக நம்மளுடைய இருதய மனசு ஆண்டவரெல்லாம் மாற்ற முடியும், ஸ்டில் நான் சின்னர்னு தெரிஞ்சோம் வெள்ளை கலர் வந்து நம்ம போடுறோம் எதுக்குன்னு சொன்னால், கடவுள் அந்த வெண்மை நிறத்துக்கு ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு மாசற்றதாக இருக்கிறதுனால அந்த ஒரு வெண்மை நிறம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது அந்த வெண்மை நிறத்தை உடுத்திக்கிட்டே நம்ம சொல்லினா நமக்கு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ஸ்டில் வி ஆர் சின்னஸ் தான், ஆனாலும் நமக்கு ஒரு இது ஓகே, இந்த வெள்ளை கலர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக போடுறோங்க. ஹலிலூயா, இப்போது நீ கம்யூனன் அப்போது இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கோன்னு எனக்கு சொல்லியிருக்காருங்க, நான் அதை எழுதி வச்சுருக்கேன். அவருக்கு பிடிச்சதுமே வெள்ளை கலர் தான். அதனால தான் அவர் நம்மளுக்கு சொப்பனத்தில் வரும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரீம்ஸில் வரும்போ, சொப்பனத்துலேயோ இல்லை ஒரு விஷன்லேயோ நமக்கு தெரியும் போது கூட, எங்கே பாருங்கள் நமக்கு ஒளியாக ஒரு வெள்ளை கலர் ஒளியோ ஒரு வெண்மை நிறமாகவோ தான் அவர் தோன்றுவாருங்க. இது நான் வந்து என்னுடைய ரெண்டாவது மக, நான் வந்து கேரிங்காக இருக்கும் போது, கன்சீவாக இருக்கும் போது, அப்போ எனக்கு வந்து 3 பர்சன்ஸ் வந்து வெள்ளை கலரில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது கடவுள், சுற்றி 2 பேர் 3 பேர் பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ நான் அந்த வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்போது அது நான் தானே சொல்லி சொன்னாருங்க. அப்போது அந்த நடுவில் இருக்கிறது கடவுள் தான். அந்த ஒரு இதில் எனக்கு ஒரு செகண்டு காட்சி கொடுத்துட்டு அவர் அந்த போயிடுச்சுங்க. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தான், 3 பேருமே வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, வஸ்திரம் தான் போட்டிருக்காங்க, சென்டர் இருக்கிறவங்க மட்டும்தான் கடவுள்னு சொல்லி எனக்கு சொன்னாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணால் கேள்வி பாருங்கள், ஆண்டவர் தரிசனத்தில் வந்தார், சொப்பனத்தில் வந்தார், அப்புறம் அந்த மாதிரிலாம் கேள்விப்படம் கூட வெள்ளை அங்கி வெள்ளை வஸ்திரத்தில் தான் ஆண்டவர் வராரு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைட் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். மாசற்றவர், அவர் ஃப்ளாலஸ், ஹீஇஸ் ஃப்ளாலஸ், ஹீஇஸ் பியூர், ஹீஇஸ் என்ன சொல்கிறது, ஹோலி, என்னெல்லாம் சொல்லலாங்க அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெள்ளைக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஒரு சர்ச்சு கூட ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறது, ட்ரெஸ்ஸு உடுத்திக்கிறது வெள்ளையில். ஆனால் ட்ரெஸ்ஸு உடுத்துறவங்க அத்தனை பேரும் ஸ்டில் தே ஹாவ் டு என்ன சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட கேட்டு ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும், செய்யணும். வெண்மை போட்டால் மட்டும் போதாது, அந்த வெண்மை எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இருதயமும் மாறணும்னு கடவுள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு வெண்மை நிறம் அப்படிங்கிறது கடவுளுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். அப்போது அந்த வெளிச்சம், அந்த லைட்டு பார்த்திங்கன்னா அப்படி எல்லா கலர்ஸும் சேர்ந்தது தான் அந்த வெண்மை நிறம். பாண்டவருடைய சக்திக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய சக்தி பிரதானமான சக்தி, அவருடைய சக்தி மிகப்பெரிய சக்தி. ஸோ இந்த ஒரு கம்பேரிசனுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். கடவுளுடைய சக்தி வந்து அவ்வளோ பெரிய சக்தி. அப்போ அத்தனை கலர் சேர்ந்து ஒரு வெள்ளை கலர் உருவாகுதுன்னா, அப்போ அவருடைய வெளிச்சம் ஒரு வெண்மையான ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ எத்தனை கலர்ஸ் சேர்ந்து அவருடைய நம்முடைய கண்களே குருடாக்குற அளவுக்கு அவருடைய வெளிச்சம் இருக்கணும் பாருங்கள். ஹலிலூயா,
அப்படி ஒரு அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார். வி ஆர் சோ லக்கி டு ஹாவ் அ காட் லைக் ஹிம். ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பாக்கியமான்கள். ஹலேலூயா. எல்லோரும் வந்து ஒரு ஹலேலூயா சொல்லுங்க. இப்படி ஒரு அற்புதமான தேவாதி தேவன் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு சொன்னா இந்த நிமிஷம் கைகளை உயர்த்தி ஒரு ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க எங்களுக்காக ஆண்டவரே இருக்கிறீங்களே, எங்களுடைய தெய்வமா இருக்கிறீங்களே, உங்களுக்கு கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. இப்படி ஒரு அற்புத தேவன், அதிசய தேவன் ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறார். ஹலேலூயா. நாங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த மாதிரி சொல்லி ஆண்டிருக்கிற ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. அதுதான் பாருங்க, அவருக்கு பிடிச்ச நிறம் வெண்மை நிறம். அது வந்து எனக்கு October 31st, 2015 சொல்லியிருந்தாருங்க. அதனால கம்யூனியன் அப்போது நீ அதை போட்டுக்கொண்டே கூட சொல்லியிருந்தாரு, டைரியில் நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா கம்யூனியன் அப்படின்னும் போது அவருடைய அந்த தெருவிருந்து எடுக்கும்போது அவருக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு எடுக்கணுங்கிறது அவருக்கு ஒரு விருப்பம். அதனால் அது எனக்கு சொல்லியிருந்தாருங்க. ஹலேலூயா. அதனால் இந்த வெண்மை நிறத்துக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன், பதிவு செய்கிறேங்க. கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. அடுத்து வேறு ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க.